ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் வள்ளிடி ஜோதிட சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான திங்கள் கிழமை பொழுதுல ஒரு சில ராசிகளுடைய தன்மைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமே. கால புருஷனுக்கு மூன்றாம் இடத்தை அதாவது முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியினுடைய தன்மைகள், அடுத்து காலபுருஷனுக்கு மனைவி கணவனை நண்பர்களை சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியினுடைய தன்மைகள், காலபுருஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தினுடைய தன்மைகளை நாம் இன்றைய தினம் பார்க்கலாம் என நினைக்கின்றேன். இந்த ராசிகளிலே மிகவும் புத்திசாலித்தனமான ராசி மீன ராசியா என்றால் அது மிகையாகாது. அதிலே கால புருஷனுக்கு மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு உரிய பவர் மிகப்பெரியது. புத்தியாலும் அறிவாலும் தன்னை சாதிக்கக்கூடிய சாதுரியமான விஷயங்களை அவ்வப்போது அதால் முடிந்த அளவிற்கு சாதித்துக் கொள்கிறது. அதுதானே மீனம் என்று கூட சொல்லலாம். நண்பர்களே, அந்த மீனத்தை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிற போது நாம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனம், அது பல அம்சங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மிதுனம் மூன்றாம் இடம், காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம். இந்த மூன்றாம் இடத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியிலே பிறக்கக்கூடிய நண்பர்கள் எவ்வளவு சாதுரியமாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எதையெல்லாம் நகர்த்தலாம் என நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நகர்த்துவார்கள். தன்னுடைய காரியத்தை, தனக்கு ஆக வேண்டிய விஷயங்களை தெளிவாக காய் நகர்த்தி சாதிக்கக்கூடியவர்கள் அதுதான் மிதுனமா. அது எப்படி அந்த சாதுரியமான பேச்சு, வார்த்தைகள், நெளிவுகள், சுழிவுகள் இதெல்லாம் எப்படி வருகிறது? அதற்கு அதுதானே முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம். அதுவும் புதனுடைய வீடு, புத்திக்கு காரகன் புதனுடைய வீடாக இருப்பதனாலவா? அங்கே என்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பயணிக்கிறது என்று பாருங்கள். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிசம், ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை, குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம். இங்கே குரு, ராகு, செவ்வாய் போட்டி போடுகிறார்கள். ஒரு அதிகாரமான பதவி, அதிகாரமான தோற்றம், அதிகாரமான பேச்சு, எதையும் சாதிப்பது போன்ற அதிகாரத்தை செய்யக்கூடிய வல்லமையை அங்கே செவ்வாய் தருகிறார். வீரியம், முயற்சி என்பதிலே வெற்றி என்பதை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மையையும் அந்த செவ்வாய் தந்து விடுகிறார். அதற்கான புத்தி, அதற்கான சாதுரியம், அதற்கான முயற்சி, எதை எப்படி செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஆர்வமும் ஆலோசனையும் அங்கே புதன் தருகிறார். ஏன்னா அவருடைய ஆட்சி வீடு அல்லவா அது. இதையெல்லாம் உனக்கு ஒரு நல்ல அறிவை புகட்ட வேண்டுமே என்பதற்காக அந்த குருவினுடைய புனர்பூச நட்சத்திரம் அங்கே இருப்பதனால் நல்ல அறிவையும் புகட்டுகிறது. எல்லா ராசிக்கும் இல்லாத தன்மை இந்த மிதுனத்திற்கு என்ன இருக்கிறது? ராகுதானே பிரம்மாண்டம். அந்த புத்தியையும் இந்த அறிவையும் இந்த செவ்வாயினுடைய தைரியத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களை உலகிற்கு உலகமகா பலவானாக பிரம்மாண்டம் செய்து விடுகிறது. இந்த பிரம்மாண்டமான நிலைக்கு அந்த மிதுனம் சென்று விடுகிறது. அந்த அவர்களுக்குள்ளே சகோதரனால் பகை, சகோதரியால் பகை, நண்பர்களால் பகை இதுவெல்லாம் வரும். ஆன போதும் அதை புத்தி சாதுரியமாக தனக்கு சாதகமாக அது மாற்றிக்கொள்ளும். இங்க மிதுனத்திற்கு ஏழாம் இடத்தை பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தானம், அது ஒரு பெரிய குவியல் தனுசு. அந்த தனுசுடைய ராசியாதிபதி குரு, அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் இங்க மிதுனத்தில் இருக்கு.
அதனால புத்தி சாதுரியமான மனைவிகளை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான அமைப்பை தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்கிறது. இந்த ஒற்ற ராசியாக இருக்கக்கூடிய நாம் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், மேஷம் ஒற்றை ராசி, ரிஷபம் இரட்டை ராசி, மிதுனம் ஒற்றை ராசி, இப்படிதான் வரும். ஒற்றை இரட்டை ஒற்றை இரட்டை. இவர்களுக்கு இரட்டை ராசியில் உள்ள ஒரு மனைவியை அமைத்துக் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப். அப்ப எதையும் புத்திசாலித்தனமாக நகர்த்தி வாழ்விலே மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை அவர்கள் பயணிப்பார்கள். சிறு வயதிலே மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் கூட வயதுகள் கூட கூட பக்குவம் கூடுகிறது. ஆனால் கோபமும் அங்கே பலமாக இருக்கிறது. ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கல்லவா, அந்த பலமான கோபத்தோடு அதிகாரத்தோடு தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வதற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி தன்னை பிரம்மாண்டப்படுத்திக் கொள்ளும். அதுதானே மிதுனம். படிப்பறிவே இல்லாவிட்டாலும் தான் படித்த சிறிய கல்வியை வைத்து மிகப்பெரிய படித்தவனாக காட்டிக்கொள்ளும். அதற்கு புத்தி வேண்டுமே, அந்த புத்தியை அங்கே புதன் கொடுத்து விடுகிறார். ஆனால் அங்கே புதனுடைய நட்சத்திரம் இல்லை, ஆனால் அந்த வீடு புதனுடைய வீடு கிரகித்துக் கொள்கிறது, ஈர்த்துக் கொள்கிறது. சரி, அடுத்து துலாமை சொன்னீர்களே. ஆமா, காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமாகிய இது ஒற்றை ராசி காற்று ராசி, பார்த்தீர்களா? அதே மாதிரி ஆண் ராசி, ஒரு ஆணவமான பக்குவமான தைரியம் இருக்கல்லவா. இங்கே துலாமிற்கு வாருங்கள். இந்த மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் தான் துலாம், அதுவும் நீர் ராசி. அப்படி அல்ல, அது காற்று ராசி. இங்கே மிதுனம் காற்று ராசி, இங்கே துலாம் காற்று ராசி, அதே கும்பமும் காற்று ராசி. இந்த ராசி ஒன்னு ஒன்னு ஐந்தாம் இடம். இங்க இருந்து பாருங்க, மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் துலாம், துலாமுக்கு ஐந்தாம் இடம் கும்பம், அப்படியே வரும். கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் மிதுனம், அஞ்சு 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 அஞ்சா வரும். எவ்வளவு அஞ்சாம் இடம் தானே பூர்வ புண்ணியம். இந்த ஐந்தாம் இடம் எல்லாமே பிரம்மாண்டம் தான். ஒரு உறவுகளை விரிவுகளை அமானிய சக்திகளை அப்பா வழிகளிலே அல்லது தாத்தா வழிகளிலே இருந்த விஷயங்களை எல்லாம் கோடிட்டு காட்டக்கூடியதா. இங்கதான் ராகு இருக்க, எல்லா இடத்துக்கும் ராகு தானே. தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடியவர்கள், தாத்தாவை குறிக்கக்கூடியவர்கள், பாட்டியை குறிக்கக்கூடியவர் கேது என்றால் தாத்தாவை குறிக்கக்கூடியவர் தானே ராகு. இந்த ராகுக்கு எதிர்த்தாப்புலதானே கேது இருப்பாரு. ஒன்னு அவர் இங்க இல்லைனாலும் அங்கிருந்து பாப்பார் இல்லையா. அப்ப இவருடைய நட்சத்திரம் அங்கே பயணிக்கிறது. இந்த ராகுவுடைய பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் எல்லாம் மிதுனம் துலாம் கும்பத்தில் பயணிக்கிறார். துலாம்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா, இங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரசம் இருந்தால் அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை இருக்கிறது. அங்கே சித்திரை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வழிபாட்டு முறைகளை சரியா செய்யக்கூடிய வாய்ப்ப, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஒன்னுக்கு இரண்டு தாரங்களை கூட துலாமுக்கு கொடுக்கும். ஆனாலும் அது புத்திசாலித்தனமாக நகர்த்தும். தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்காக போராடும். ஏதோ ஒரு சிக்கலிலே மாட்டியிருந்தாலும் அந்த சிக்கல் இருந்து தப்பித்து உருவிக்கொள்ளும். ஆனால் தன்னை பிரமாண்டப்படுத்திக் கொள்ளும். அங்கே ராகு இருக்கிறார். சுபாதி ராகுவோட நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. ஆன்மீகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய குருவுடைய விசாக நட்சத்திரம் துலாமில் இருக்கிறது. அப்ப துலாம் ராசியை சேர்ந்தவர்களும் தன்னை பிரமாண்டப்படுத்திக் கொள்பவர்கள். அங்கே சனி உச்சம் அடைகிறார். காற்று ராசி தன்னுடைய புகழை, தன்னுடைய செயலை, தன்னுடைய செயல்பாடுகளை அப்படியே ஊதி பிரமாண்டப்படுத்துவதில் அந்த துலாமும் ஒரு சிறப்பான ராசி. இப்ப துலாமில் பிறக்கிறவங்களுக்கு கோபம் இருக்கும், ராகுவோட பிரம்மாண்டமான சீரல் இருக்கும், தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிரம்மாண்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இது எல்லாவற்றையும் விட குருவனுடைய அனுக்கிரகமான அந்த குரு பகவானுடைய அந்த அனுக்கிரகமும் தெய்வ பக்தியும் தெய்வ பலமும் ஆன்மீக பலமும் கண்டிப்பாக இருக்கும். அந்த தாத்தா வழியில் உள்ள அந்த ஆன்மீக பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே துலாமில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
மிதனம் செய்கின்ற அந்த அறிவை பயன்படுத்தி சில விஷயங்களை தன்னை பிரமாண்டப்படுத்தி மேலே போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை போல இந்த துலாம் செல்வதில்லை. துலாமிற்கு ஆடம்பரம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, பெண் பித்தனாக இருப்பது, அல்லது ஏதோ ஒரு சுகபோகத்திற்கு அடிமையாவது. கார் வாங்கி ஓட்டணும், நல்ல வீடு கட்டணும், சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையில அதனுடைய டிராபிக் வேற லைன்ல போறதுனால சில சிக்கல்களை அது சம்பாதித்துக் கொள்கிறது, சில சிரமங்களை ஈர்த்துக் கொள்கிறது, அதுல பிரமாண்டம் ஆகுது. இப்போ இங்க மிதுனம் பிரம்மாண்டமாவது தன்னுடைய வாழ்க்கை தரம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய புகழ், தன்னுடைய கல்வி, தன்னுடைய வளர்ச்சி தான். அது எந்த கல்வித்துறையில ஈடுபடுகிறதோ அதை பிரமாண்டப்படுத்திட்டே போயிடும். ஆனால் இந்த துலாம் எவ்வளவு பெரிய கல்வித்துறையில் இருந்தாலும் சுகம் என்ற விஷயத்திற்கு அடிமையாகிறது. அது சுக்கரனுடைய வீடு அல்லவா? அதுதானே, அதுதான் துலாமும் தன்னை பிரபலப்படுத்துவதில் வித்தியாசப்படுத்துகிறது. ஒரு சுகத்திற்காக, ஆடைகளுக்காக, கார் வாங்கினதற்காண்டி, அல்லது ஒரு பங்களா வாங்கணும், நம்மளை சுகபோகமாக காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னை பகுமானப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை பந்தாப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சிக்கலை இழுத்துக்கொண்டு மாட்டிக்கொள்கிறது. அங்கே இந்த அறிவினுடைய வளர்ச்சி, செவ்வாயினுடைய கோபமும், குருவினுடைய புனிதமான அறிவும் இருந்தாலும் கூட இங்கே புத்திக்காரனுடைய வேலை அங்கே இல்லாமல் சுக்கரனுடைய வேலை அங்கே வேலை செய்கிறது. அப்ப பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ராகு சுக்கரனோடு சேர்ந்து சுகத்துக்கு அடிமையாகிறது. குடிப்பழக்கத்திற்கோ, அல்லது போதைப் பொருளுக்கோ, அல்லது பெண்கள் பிரச்சனைக்கு, பெண்களுக்கு பின்னால் போவதற்கோ, அல்லது ஆண்களுக்கு பின்னால் சுற்றுவதற்கோ ஒரு வாய்ப்பை அங்கே அமைத்துக் கொடுத்து அவர்களை ஒரு சுற்று சுத்தி விடும், அதில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திவிடும். அதில் கவனமாக இருந்தால், அதில் அடிமையாகாம இருந்தால், அவர்கள் மிகப்பெரிய கலைத்துறையிலே, ஒரு புகைப்படத்துறையிலே ஒரு அற்புதமான அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தை துவங்கி அதில் மிகப்பெரிய வளர்ச்சி அவங்க எட்டிடலாம். அவங்க என்னெல்லாம் செய்யலாம்? ஜவுளி தொழில், ஆடம்பரமான நகைத்தொழில், ஆடம்பரமான ஒரு வாசனத்தை திரவியங்கள் விற்பனை செய்வது, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப ஒரு சில விஷயங்கள்ல இதுல சில மாற்றங்கள் தேவை. அப்படியே நீங்க அப்படியே கும்பத்துக்கு போங்க. இங்கிருந்து ஐந்தாம் இடம் கும்பம், அஞ்சஞ்சா போகுதா? இப்ப இந்த ஐந்தாம் இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா, அந்த ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். அங்கேயும் செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம் இருக்கிறது, ராகுவோட நட்சத்திரம் சதயம் இருக்கிறது, அதே குருவோட நட்சத்திரம் புரட்டாதி இருக்கிறது. பாருங்க, இப்ப மூணுலயுமே மூன்று கிரகத்துடைய நட்சத்திரம் இருக்கு. மூணு ராசியிலுமே, மூன்று ராசிகளுமே காற்று ராசி தான். அதிலே மூன்றுமே ஒற்றை ராசி தான், மூன்றுமே ஆண் ராசி தான். எவ்வளவு விஷயங்கள் இந்த ராசிகளுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு சில சூட்சுமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சதய நட்சத்திரம் ஒரு பெருக்கல் ராசி. 1 லட்சம் ரூபாயை கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் பெருக்க முடியும். அதே ராசியிலே செவ்வாய் பயணிக்கிறார் அல்லவா, அங்கே அவிட்டம் என்ற செவ்வாய். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணும்பாங்க. இதுக்குதான் சொன்னாங்களோ இருக்கலாம், ஏன்னா அது லாப ராசி, லாபத்தை சொல்லக்கூடிய ராசி. நீங்க துலாம் பாத்தீங்கன்னா ஒரு மனைவியை பற்றி சொல்லக்கூடிய, அப்ப சுகம் அங்கே அங்கே இருக்கு. நண்பர்களை சொல்லக்கூடியது அந்த சுகத்துக்கான அடிமையாகப்படக்கூடிய ராசி. ஆனால் இது லாபத்திற்காக அடிமைப்பட்ட ராசி. இந்த கும்பத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோடய பழகுவாங்க. தனக்கு லாபம் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. தேவை இல்லடா அவன் தயவு, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல, வாழ்க்கையில உன்னால சாதிக்கிறதுக்கு எனக்கு எந்த பலனும் இல்லாத போது உன் துணை தேவையில்லை. அந்த கும்பத்துல இந்த செவ்வாயுடைய தைரியம், இதே ராகுடைய பிரம்மாண்டம், இதே குருவுடைய அத்தனை அறிவு, ஆன்மீக பலன் எல்லாமே கிடைக்குது. ஆனா இங்க அது யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா சனியோட வீடு. நீதிமான், நேர்மையானவன், சில விஷயங்களை மெருகூட்டி பேசக்கூடியவன். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல, தூக்கி போட்டு போயிருவாரு. சனீஸ்வர பகவான் நீதிமான், நேர்மையான சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு அவரோடு பயணிக்கக்கூடியவங்கல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய, அதாவது அனுமானிய சக்திகள் என்னன்னா, இந்த சனியினுடைய பவரும் குருவனுடைய பவரும் எங்கெல்லாம் சேருதோ அவங்களுக்கு ஆன்மீக பலம் இருக்கும். அதான் நான் சொன்னேன், சாமியாடக்கூடிய அனுமானிய சக்திகளை உணரக்கூடிய, இவன் எதற்காக பேசுகிறான், என்ன சொல்கிறான், பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இந்த கும்பத்துக்கு உண்டு. ஆனால் சோதனைகளை சந்திக்கக்கூடிய ராசி தான், நான் அதை மறுக்கல.
ஏனா நிறைய கணவன் மனைவி பிரச்சனையோ நண்பர்களால் பிரச்சனையோ சகோதர உறவுகளால் பிரச்சனையோ நிறைய இவர்களுக்கு வரும் வீணான பழிகள் பிரச்சனைகள் வரும் ஏனா அது சனியோட ராசி அங்கே ராகு இருக்கிறார் லாப நோக்கத்தோட அவர்கள் பயணிக்கிற போது அந்த லாபம் எதுல வருதோ அதுல சீக்கிரம் போய் கால ஊண்டிடுவாங்க அவசரப்பட்டு சனி அவசரப்படுவார் அதனால இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு தெரியாம கால ஊண்டி அதனால சில பிரச்சனைகளை சிக்கல்களை சந்திக்க கூடியவர்களும் இந்த கும்ப ராசியிலே உண்டு கும்பத்து வெள்ளி குடம் கொண்டு சாய்க்கும் என்று சொல்வார்கள் இந்த கும்பத்து அந்த கும்பங்கிற இடத்துல சுக்கிரன் வந்து இருந்தாருவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடம் குடமாக அந்த வீட்டிலே செல்வத்தையும் செல்வாக்கையும் கொட்டுவார் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அந்த கும்பத்துல பிறக்கக்கூடியவங்க வீட்டுல ஒரு மருத்துவர் இருப்பாங்க ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடியவர் யாராவது இருப்பாங்க அல்லது உங்க பிள்ளைகளோ உங்க பேரன்களோ கண்டிப்பாக மருத்துவத்துறையிலே வருவாங்க மருத்துவம் படிப்பாங்க உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ உங்க அம்மாவோ ஒரு மருத்துவச்சியாக நாட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவராக கூட இருக்கலாம் ஒரு சாமிக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த வகையில் எல்லாம் உங்களை ராகு பகவான் அங்கே பிரம்மாண்டப்படுத்துவார் அவருடைய வேலையே அதுதானே ஒரு விஷயத்தை ஊதி பிரம்மாண்டப்படுத்துவார் இன்னைக்கு நீங்க பாருங்க மிதுன ராசியிலே ராகு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கில இருந்து வைரஸ் எல்லாம் ஊதி பிரம்மாண்டப்படுத்திட்டு இருக்கிற உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை மிதுனத்தில் இருந்து கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் அவர் சாதாரணமானவர் இல்லைங்க எதை செய்தாலும் அதை விரிவுபடுத்தக்கூடியவர் அப்போ இந்த செப்டம்பர் மாசம் அவர் பேர்ச்சிக்கு அப்புறம்தான் இந்த வைரஸினுடைய கடுமை குறையும் என்பதை நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த கொரோனா வைரஸுடைய கடுமை செப்டம்பர் மாசம் 1st மேல படிப்படியா குறைஞ்சிடும் ஏன்னா அவர் அந்த ராசியை விட்டு வெளியாகிடுவாரு மூன்றாம் இடம் முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு ஊதிட்டு இருக்காரு அதான் வைரஸ் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்குன்னு சொல்றோம் இதையெல்லாம் தாண்டி நாம் மிகப்பெரிய சிறப்பை எட்டுவதற்கு இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த மிதுனம் இந்த துலாம் இந்த கும்பம் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி பெரியவர்களாக வரக்கூடிய பாக்கியத்தை பெறுபவர்கள் மிதுனத்தைச் சேர்ந்தவர்கள் அறிவிலும் புத்தியிலும் சிறந்து கம்மியான படிப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய சிறந்த மகானாக அறிவாளியாக புத்திசாலியாக தன்னுடைய செயலை விரிவுபடுத்தி பெயர் பெறக்கூடியவர் அதே துலாமிலே பிறக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திலே தன்னுடைய தொழிலிலே தான் செய்யக்கூடிய ஆடம்பரமான பொருளை சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்க வேண்டும் ஒரு காரு விற்பனை நிலையம் அல்லது நகை விற்பனை நிலையம் அல்லது அழகு சாதன பொருள்கள் அல்லது ஜவுளி பொருள்கள் இதெல்லாம் விற்பனை பண்ணி அதுல பிரம்மாண்டமா போகக்கூடியவர்கள் அல்லது கலைத்துறையிலே பிரம்மாண்டமாக போகக்கூடியவர்கள் இங்க கும்பத்தை சொன்னீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பை பெறக்கூடிய கும்பராசி அற்புதமா போயிடும் லாப நோக்கம் எதெல்லாம் லாபத்தை தருகிறதோ அதை நோக்கி அது பயணிக்கிற போது எதுவெல்லாம் லாபத்தை நமக்கு கூட்டி கொடுத்து விடுமோ என்று நினைக்கின்ற போது அந்த ராகுடைய சம்பந்தத்தை படித்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது கடவுள் சம்பந்தப்பட்ட அந்த கடவுளுக்கு உரிய தொழிலுக்கு உரிய என்னென்ன பொருள் பூஜை பொருள்களோ இதையெல்லாம் விற்பனை செய்கிற போது ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை தரக்கூடிய அந்த பொன்னராம் இடத்தை எடுத்துக்கூடிய அந்த சனிக்கு உரிய எந்த தொழில் என்பதை பார்த்து செய்கிற போது அவர்களும் தொழிலே மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கிறார்கள் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு விடியோவில் சந்திப்போம் நிறைய டைம் போயிட்டே இருக்கு என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ராகுகதி பயிற்சி குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பலனை தரும் எந்த மாற்றமும் இல்லை வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு என்றும் தேவை வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே நன்றி